சபையில் வழங்கிய 10.5% இட ஒதுக்கீட்டை எதிர்த்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தவுள்ளதாக குறும்பா சமுதாய மக்கள் கோவையில் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கியிருந்த இடஒதுக்கீட்டில் 10.5% உள்ஒதுக்கீடாக வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள பல்வேறு சமுதாய மக்கள் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் கோவை மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கெம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டார். இதில் தமிழக முதல்வர் அண்மையில் அறிவித்த உள்ஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்டத்தில் வசித்து வரும் சுமார் 3 லட்சம் குறும்பா சமுதாய மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிப்பது உள் இடஒதுக்கீட்டை தடை செய்ய கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தவர்களை பாராட்டுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் கெம்புராஜ், குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தங்களுக்கும் 5% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், இதனை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு தங்களது ஆதரவை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டத்தில் நிர்வாகிகள் குப்புராஜ், கிருஷ்ணசாமி, மணிமேகலை, மயிலேறிபாளையம் செந்தில்குமார், ஆறுமுகம், சாய்ராம், ராயப்பன், செல்வராஜ், சண்முகவேல், ஐயாசாமி, பரமேஸ்வரி, ஹரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வி கே கெம்பராஜ், கோவை மாவட்ட குடும்ப சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய கோவை மாவட்ட குடும்ப சங்கத்தினுடைய சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய காரணம், சமீபத்தில் 27/2/2001 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதாவது 10.5% வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 40 இன மக்களில் குறும்பர் இனமும் ஒன்று. ஆக 40 இனங்களிலே குறும்பர் இனம் ஒன்று இருக்கும்போது இவர்களுக்கு 2.5% மட்டுமே இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.